நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய சூப்பரான ரெண்டு புகைப்படங்கள் இன்றைக்கி சோசியல் மீடியாவையே கலக்கிட்டுருக்கு. அதாவது கேங்ஸ் அப்படிங்கிற ஒரு வெப்சீரீஸை வந்து தயாரிக்க போகிறாங்க சௌந்தர்யா ரஜினிகாந்த். அதற்கு தலைவரிடம் இன்றைக்கி ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவங்க படக்குழுவினர் அனைவரையும் கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அந்த வெப்சீரீஸில் ஹீரோவாக நம்ம அசோக் செல்வன் தான் பண்ணுறாரு. சௌந்தர்யா ரஜினிகாந்த் வந்து அதை தயாரிக்க மட்டும் போகிறாங்க. அந்த படத்தோட பூஜை தான் இன்றைக்கி போட்டிருக்காங்க. ஸோ பூஜை போட்ட கையோட தலைவர்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கிடலாம் அப்படிங்கிறக்காக தான் இன்றைக்கி அந்த படக்குழுவினர் வந்து தலைவரை சந்தித்து தலைவருடன் பேசி மகிழ்ந்து புகைப்படம் எடுத்திருக்காங்க. அந்த புகைப்படத்தை சௌந்தர்யா ரஜினிகாந்த் பகிர்ந்து இன்றைக்கி இந்த கேங்ஸ் வெப் சீரீஸோட படக்குழுவினர் வந்து தலைவரை சந்தித்து ஆசீர்வாதம் வாங்கினோம். இது வந்து ரொம்பவே மகிழ்ச்சியான தருணமாக இருந்தது அப்படின்னு சௌந்தர்யா சொல்லியிருக்காங்க. கூடவே பார்த்தீங்கன்னா லவ் யூ தலைவா, லவ் யூ சூப்பர் ஸ்டார், லவ் யூ அப்பா அப்படின்னு தலைவர் மேலே அவங்களுக்கு உள்ள எல்லா அன்பையுமே காட்டியிருக்காங்க. அதுவும் எல்லா விதமாக, அதாவது தலைவர் தான் அவங்களுக்கு தலைவர், தலைவர் தான் சூப்பர் ஸ்டார், தலைவர் தான் அப்பா, அந்த மாதிரி ரொம்பவே நெகிழ்ச்சியான பதிவு தான் அது. கேங்ஸ் வெப் சீரீஸ் வந்து மிகப்பெரிய அளவில் வெற்றி அடையணும் அப்படின்னு தலைவரோட ரசிகர்கள் சார்பாக இந்த நேரத்தில் வாழ்த்துக்களை செலுத்துகிறோம் நம்ம சௌந்தர்யா மேம்க்கு. தலைவரோட இந்த புகைப்படம் இன்றைக்கி வெளியாகிருக்கு இல்லையா, இதில் வந்து இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்குது. அதாவது தலைவரோட வீட்டில் எடுக்கப்பட்ட புகைப்படம் தான் இது. இந்த புகைப்படத்தில் வந்து ரஜினி ரஞ்சித் அவர்கள் செய்து கொடுத்த அந்த ஜெயிலர் விநாயகரும் இடம் பெற்றிருக்கார். அது வந்து தலைவர் வீட்டில் வச்சுருக்காங்க பேக்ரவுண்டில், அது வந்து அந்த புகைப்படத்தில் இருக்குது. இதை பார்த்து ரஞ்சித் வந்து ரொம்பவே நெகிழ்ச்சியாக இருக்கார். அவர் வந்து ரசிகனை மதிக்கும் ஒரே தலைவர் அப்படின்னு ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தார். இப்போல்லாம் பார்த்திங்கன்னா என்ன ஒரு கிஃப்ட் கொடுத்தாலும் அதெல்லாம் அவங்களுக்கு பெரிய விஷயமாக தெரியாது. அப்படியே தூக்கி ஓரமாக வச்சுட்டு வேலையை பார்ப்பாங்க, இல்லாட்டி தூக்கி தூர கூட போட்டுருவாங்க. ஆனால் தலைவர் வந்து எந்த ஒரு கிஃப்ட் ரசிகர்கள் கொடுத்தாலும் அதை பத்திரமாக அவர் வீட்டில் அவர் யூஸ் பண்ணுற ரூம்லேயே வச்சுருக்காரு அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயந்தான். இந்த நேரத்தில் நம்ம ரஞ்சித் அவர்களுக்கும் வாழ்த்துக்களை சொல்லிடுவோம்.